தமிழகத்தில் தேவையான இடங்களில் தேவையான அளவு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் நமது செய்தியாளர் சந்தானத்திடம். வணக்கம் சந்தானம். வணக்கம் அம்மா. சந்தானம், நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து உங்களுடைய விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அம்மா, தமிழகம் முழுவதும் கடந்த 15 நாட்களாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் குறுவை சாகுபடியான நெல் கொள்முதல் தற்போது நெல் அறுவடை செய்யப்படும் காலமானது தற்போது இயங்கியுள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் கடந்த 15 நாட்களாக நெல் பயிரிட்ட விவசாயிகள் தங்களுடைய நெல்லினை அறுத்திருந்தாலும் அதனை விற்க முடியாமல் தவித்து வந்தனர். இந்த சமயத்தில் தான் பல்வேறு மாவட்டங்களில் மழையின் காரணமாக நெற்பயிர்கள் அறுக்கப்பட்ட நெற்பயிர்கள் மீண்டும் முளைக்க தொடங்கியதாக தமிழகம் முழுவதும் குற்றச்சாட்டு இருந்திருந்தன. இந்த நிலையில் தற்போது அமைச்சர் காமராஜ் தமிழகத்தில் நெல் கொள்முதலுக்கான நிலையங்கள் இன்று முதல் திறக்கப்படும் என்ற அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோமென்றால் தமிழகத்தில் 2135 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோமென்றால் தற்போது மழையின் காரணமாகவும் 15 நாட்களுக்கு மேலாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாமல் இருந்த காரணத்தினாலும் அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அதே போன்று பார்த்தோம்னால் தமிழகத்தில் சாதாரண நெல்லுக்கு 70 ரூபாய் உயர்த்தியும் அதே போன்று முதல் தர நெல்லுக்கு 80 ரூபாய் உயர்த்தியும் 1958 ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அதே போன்று பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதால் நெற்பயிர்களை கொண்டு வரும் விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் ஒரு நாளுக்கு அதிகபட்சமாக 1000 மூட்டைகள் மட்டுமே வாங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் முடிந்த அளவிற்கு அதிகமான நெல் வாங்கக்கூடிய இடங்களை உருவாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தற்போது அமைச்சர் காமராஜ் உத்தரவிட்டு தற்போது தன்னுடைய அறிக்கையை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பியுள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சந்தானம்.